வணக்கம் மக்களே, மீண்டும் இன்னொரு காசிப்பி கோவா காணொலி தொடரில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்ம கோவா வந்து நிறைய வீடியோஸ் பார்க்குறவங்க, கோவா போகணுன்னு பிளான் பண்ணுற எல்லாருக்குமே தெரியும், நார்த் கோவாவை விட சவுத் கோவா தான் மக்களே ரொம்ப அழகு, பீச்சஸ் எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு எக்கச்சக்க இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு போஸ்ட்டுன்ட்டு நம்ம எக்கச்சக்கமாக பார்த்துருப்போம். அப்படி உண்மையாலே சவுத் கோவா பீச்சஸ் அழகாக இருக்கா இல்லையா? அந்த சவுத் கோவா பீச்சில் நான் ஒரு 4-5 பீச் போனேன். இன்னும் நிறைய பியூட்டிஃபுல்லான பீச்சஸ் இருக்குது, அதெல்லாம் நம்ம ட்ராவல் கைட் காணொலியில் பார்ப்போம். நான் ஒரு 4-5 பீச் வந்து போயிருந்தேன். ஸோ அந்த பீச்சுங்களை பற்றி தான் மக்களை இந்த காணொலியில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். வாங்க என்னோடய காணொலிக்குள்ளே போகலாம். ஸோ நான் போன முதல் பீச், நீங்கள் இந்த பிரிட்ஜ் மேலே பார்த்தீங்கன்னாலே தெரியும், செம்ம ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வியூ இந்த பிரிட்ஜ் மேலேருந்து பார்க்கும்போது. பைனா பீச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து நம்ம தங்கியிருந்த அந்த ஏர்போர்ட் இருக்குல்ல, ஏர்போர்ட்டுக்கு அந்த பக்கத்துலேயே ஒரு ஏரியாவில் வந்து இந்த பீச் இருக்குது. செம்ம சூப்பராக இருந்தது. இதை தவிர்த்து நீங்கள் அடிக்கடி அப்படியே போக 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 பார்ப்பீங்க. நான் போன பீச்சஸ் லிஸ்ட்டெல்லாம் சொல்லிடுறேன். கேனசோலிம் பீச், அரிசோம் பீச், உட்டோடா பீச், மஜோடா பீச், சன்செட் பீச், பெட்டபாட்டின் பீச்சு, க்ளோவா பீச், செரபாட்டின் பீச், பெனாலியம் பீச், ட்ரினிட்டி பீச். இந்த பீச்செலாம் தான் மக்களே நான் போயிருந்தேன். நீங்கள் அப்படியே அந்த பீச் பற்றின கிளிப்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து அடுத்தடுத்து காணொலியில் பார்ப்பீங்க. இதில் எல்லா பீச்சுமே நல்லா இருந்தது. எனக்கு பர்சனலாக கேனசோலியும் பிடிச்சிருந்தது, க்ளோவா பீச் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த சன்செட் பீச்சுன்றது கொஞ்சம் டெசர்ட்டடாக இருந்தது. நீங்கள் ஈவினிங் டைம் போனீங்கன்னா கொஞ்சம் சில் பண்ணலாம், என்ஜாய் பண்ணலாம். எல்லா பீச்சுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே அந்த பீச் ஃப்ரண்ட்டு தான். நான் என்ன சொல்ல வரேன்னா வந்து ஒரு பீச்சிலேருந்து இன்னொரு பீச்சுக்கு வந்து நீங்கள் அந்த பீச்சு இதுலேயே வந்து நடந்து போயிடலாம், அப்படியும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் பைக்கில் காரில் போயிட்டு 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 இது பண்ணிவிட்டு அந்தந்த பீச்சையும் வந்து நீங்கள் வந்து சுற்றி பார்க்கலாம். ஆனால் நீங்கள் கோவாவில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது வந்து இந்த டாக்ஸ் தான். ஏன்னா வந்து கோவா கவர்மெண்ட்டே வந்து இந்த இதுவை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக, ரேபிஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கதா சொல்லியிருக்காங்க. அங்கங்கே உங்களுக்கு வந்து பேனர் வச்சுருப்பாங்க, டாக்ஸ்கிட்ட வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. என்னை கூட வந்து ஒரு பீச்சில் வந்து ஒரு 4-5 நாய் வந்து சேர்ந்து வந்து துரத்துச்சு. அப்புறம் நான் வந்து கத்தவே இது பண்ணவே அந்த நாய்கள்லாம் வந்து இது பண்ணிடுச்சு. ஸோ டாக்ஸ் வந்து கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக இருங்க. அதே மாதிரி இந்த சவுத் கோவா இருக்க பீச்செலாம் வந்து மோஸ்ட்லி டெசர்ட்டடாக தான் இருக்கும் மக்களே. நீங்கள் நார்த் கோவாவில் பாகாவில் பார்க்குற மாதிரிலாம் வந்து இங்கே வந்து ரொம்ப கூட்டமாகவோ இல்லை ஷாக்ஸ் எக்கச்சக்கமாக அதிகமாகவோ அந்த பார்ட்டி வைப் எதுவுமே வந்து இந்த சவுத் கோவாவில் இருக்க பீச்சஸில் வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து இருக்காது. சவுத் கோவா பீச் யார் யாருக்கெல்லாம் செட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், காமாக இருக்கணும், வந்து ப்ரைவசியாக என்ஜாய் பண்ணணும், கூட கப்புளோட இல்லைனா ஃபேமிலியோடு வந்து ஒரு சில் பண்ணணும், ரிலாக்ஸ் பண்ணணுன்றவங்களுக்கு தான் மக்களே வந்து சவுத் கோவா பீச் வந்து நான் பார்த்த பீச்சஸில் வந்து பார்த்தது. நார்த் கோவா பீச் மாதிரி ஃபுல்லாக கமர்ஷியலைஸாக அங்கங்கே ஷாக்ஸு, அங்கங்கே ரெசார்ட்ஸ், அங்கங்கே ரெஸ்டாரண்ட்ஸுன்ற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சவுத் கோவாவும் டெவலப் ஆகிட்டு வருது. ஒரு சில ஷாக்ஸ் பார்த்தோம் ஒரு சில பீச்சஸில். ஸோ போக போக எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் இப்போ இருக்க நிலமைப்படி சவுத் கோவா பீச் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி நேச்சர், காம், பீஸ்ஃபுல் அந்த இது விரும்புகிறவங்களுக்கு தான் மக்களே இந்த சவுத் கோவா பீச் வந்து நான் சொல்லிடுவேன். இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் ஈவினிங் சன்செட்டுக்கு அப்புறம் எந்த பீச்சுமே போகிறது ரெக்கமெண்ட் கிடையாது. அதே கவர்மெண்ட்டும் வந்து அந்த பேனரில் வச்சுருக்காங்க ஈவினிங் 6 o'clock மேலே வந்து அலோடு இல்லைன்ட்டு. ஏன்னா நான் சொன்ன மாதிரி பீச்சஸ் வந்து ரொம்பவே இதுவாக டெசர்ட்டடாக ஏற்கனவே கூட்டம் அதிகமாக இருக்காது. ஈவினிங் சன்செட்டுக்கு அப்புறம் இன்னுமே உங்களுக்கு கூட்டம் இருக்காததுனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரிஸ்க்கு அதிகம் நீங்கள் அந்த டைமில் போகிறது. மற்றபடி நீங்கள் மார்னிங் டைமில் எப்போ வேணால் போயிட்டு எந்த பீச் வேணால் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம், சுற்றி பார்க்கலாம் மக்களே. இதை தவிர்த்து ஃபேமஸான ஒரு சில சவுத் கோவா பீச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா க்ளபோசியம் பீச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பீச் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பட்டர்ஃப்ளை பீச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பீச் வந்து ரொம்பவே இன்ஸ்டாகிராமில் ஃபேமஸாக இருக்குது. பெலோலம் பீச்சு, பட்னம் பீச்சு, அதுக்கப்புறம் சாண்ட்ரம் பீச்சுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, பொல்லம் பீச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பீச் இருக்குது. ஸோ இந்த பீச்செலாம் வந்து சவுத் கோவாவில் ரொம்ப ஃபேமஸ். நான் என்னோடய ட்ரிப்பு கொஞ்சம் ஐட்னரி பிளானிங் நான் நார்த் கோவாவுக்கு பண்ண அளவுக்கு சவுத் கோவா பண்ணாததுனால ரொம்பவே சொதப்பலாகிடுச்சு. அதனால் என்னாச்சுன்னா வந்து நான் பிளான் பண்ணி போக வேண்டியதை விட்டுட்டு நான் இந்த டேவோடு வந்து ரிட்டன் சென்னைக்கு ஃப்ளைட் பிடிச்சி கிளம்பி வந்துட்டேன் மக்களே. நான் நிறைய இடம் சுற்றி பார்க்கணும்னு நினச்சேன். நான் சொன்ன மீதி பீச்சஸ், தூத்சாகர் ஃபால்ஸ் அப்படின்ட்டு நிறைய இடம் வந்து நான் வந்து மிஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக கோவா என்னை திரும்பியும் கூப்பிடும்ன்ட்டு நம்புகிறேன். போயிட்டு அந்த அழகழகான இயற்கை இடங்களை வந்து நம்ம சுற்றி பார்ப்போன்ட்டு நினைக்கிறேன். இந்த காணொலிக்கு ஒரு ஆடியோ போடுறேன், நீங்கள் இந்த காணொலியை பாருங்கள். சேர்ந்தே பயணிப்போம், காத்திருங்கள். மாரிஜின் பீச்சுன்னு நினைக்கிறேன் இது பேர். காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிற மக்கள், இதே மாதிரி மீண்டும் வேறு ஒரு தருணத்தில் வேறு ஒரு காணொளியில் உங்களை நான் சந்திக்கிறேன். நமது சாகசங்கள் தொடரும், காத்திருங்கள். நன்றி, வணக்கம். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணால் போய் ஃபாலோ பண்ணுங்கள். உடனுக்குடன் ட்ராவல் அப்டேட்ஸ், ரீல்ஸ், போஸ்ட் எல்லாமே இன்ஸ்டாகிராமில் வந்துட்டுருக்கு. நம்ம மற்ற ட்ராவல் பிளேலிஸ்ட் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மக்களே, மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். எல்லா லிங்க்குமே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.